வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஈச்சர் ஆறுநூத்தி ஐம்பது டிராக்டருடைய ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க இந்த டிராக்டரில் இருக்கக்கூடிய மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹெவி டியூட்டி ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டூ வீல் டிரைவ் அண்டு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா சைடு ஷிஃப்ட்டு கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து டீலக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க யூரோப்பியன் ஸ்டைலில் இந்தியன் கம்ஃபர்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிங்க்ரோமேஸ்கியர் வந்து கொடுத்துருக்காங்க பிடிஓ ஆப்ஷனில் பார்க்கும்போது மல்டி ஸ்பீடு பிடிஓ அண்டு ரிவர்ஸ் ஸ்பீடு பிடிஓ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜ் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனையும் வச்சு பார்க்கும்போது இது பார்த்திங்கன்னா டியூட்டி ஒர்க்குக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது அதே மாதிரி வண்டியை பார்க்கும்போதும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஹெவி டியூட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து டோஸருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் லோடருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய ஹெவி டியூட்டி ஒர்க்குக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த டிராக்டருடைய ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம் ஹெச்பி பார்த்தீங்கன்னா அறுபது ஹெச்பி இன்ஜின்ங்க சிசின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறு சிசி வந்து கொடுத்துருக்காங்க சிலிண்டர் பார்த்தீங்கன்னா த்ரீ சிலிண்டருங்க டிரைட்டை இப்போ ஏர் ஃபில்டர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ டிரான்ஸ்மிஷன் பற்றி பார்க்கலாம் கிளச்சு பார்த்திங்கன்னா டபுள் கிளச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்மிஷன் டைப்புன்னு பார்க்கும்போது சிங்க்ரோமெஸ் கியர் பாக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குங்க கியர் பாக்ஸ் பேட்டர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஃபார்வேர்டு ரெண்டு ரிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் தான் பார்த்திங்கன்னா மேஜர் மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்காங்க அறுபது ஹெச்பி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் பேட்டர்ன் வந்து நிறைய கொடுக்கலாங்க ஒரு பன்னெண்டு ஃபார்வேர்டு கொடுத்து நாலு ரிவர்ஸ் இந்த மாதிரியாச்சும் வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து அறுபது ஹெச்பி போகும்போது நம்ம வந்து ஹெவியான இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண பார்ப்போம் அப்போ அதுக்கேற்ற ரேஞ்சு ஸ்பீடில் வந்து கியர் பாக்ஸை வந்து கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அடுத்து இந்த வண்டியோட ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது முப்பது புள்ளி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் பெர் ஹவராக இருக்குங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க பிரேக் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மெர்ஸ்டு பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பிடிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஒரு ஹெச்பி அவுட் புட்டாக இருக்குதுங்க பீடிஓ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரிவர்ஸ் பிடிஓ எம்எஸ்பிடிஓ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அடுத்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டு லிட்டர் ஃபியூவல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க இன்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டர்போ இன்ஜின் தாங்க நான் டர்போ கிடையாது டர்போ இன்ஜின் தான் ஸோ அதனால் பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட லிஃப்டிங் கெப்பாசிட்டின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு கேஜி வந்து தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரீ பாயிண்ட் லிங்கேஜ் வித் கேட்டகரி ஒன் அண்ட் டூ வந்து கொடுத்துருக்காங்க ஹைட்ராலிக் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஏடிடிசி வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியோட டயர் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஏழு அஞ்சுக்கு பதினாறு சைஸ் டயர் அவைலபிளாக இருக்குது ரியர் டயர் பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பதுக்கு இருபத்தி எட்டு சைஸ் டயர் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா டூ வீல் ரைவ் அண்டு ஃபோர் வீல் ரை ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குங்க வண்டியோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது கேஜி வந்து கொடுத்துருக்காங்க வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எம்எம்மாக இருக்குங்க ஓவரால் லென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி இருபது எம்எம்மாக இருக்குது டிராக்டரோட வித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எம்எம்மா இருக்குங்க இந்த டிராக்டருடைய அப்ராக்சிமேட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது லட்சம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்திங்கன்னா ஷோரூமில் கேட்கும்போது விலை மாற்றத்துக்குரியதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபார்மர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற புதிய தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்